ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் உங்களுக்கு கீழே வச்சு பறக்க வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு கேமராலாம் உங்களுக்கு கிளாரிட்டி இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க, வெறும் 1800 தான், ஆனால் இந்த ரேட்டுக்கு இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. மெயின் ஸ்டெபிலிட்டி இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இதுமாதிரி லோ பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தரமாக வேலை செய்யும். இப்போ நான் கீழே வச்சு உங்களுக்கு பறக்க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் கண்ட்ரோல் எல்லாமே செட் பண்ணிட்டேன் உங்களுக்கு, நான் அப்படியே ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே ஐடி ஏத்துறேன் பாருங்கள். நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்படியே சைடில் போகிறேன் பாருங்கள். வீடியோ ஃபுட்டேஜ் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே ஐடி ஏற்றுறேன் பாருங்க. ஸோ மக்களை, வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ ஹைட் ஏற்றுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு ஹைட் ஏற்றுறேன்னு பாருங்கள். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுறேன், நல்லா கருப்பாக இருக்குது மேகம், செம்ம ஹைட்டு போச்சுங்க. உண்மையிலே நினச்சி பார்க்கல இவ்வளோ ஹைட்டு போகும்னு. வேறு லெவலில் வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது. ஸோ மக்களே, வேறு லெவலுங்க, உண்மையிலே எதிர்பார்க்கலங்க. வேறு லெவலில் போயிட்டு இருக்கு வீடியோ. இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றுறேன் பாருங்கள். ஸோ உங்களை நினச்ச விட செம்ம ஹைட்டுங்க, வேறு லெவலில் ஹைட்டுங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஹைட் ஏற்றி யூஸ் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கீழாலே யூஸ் பண்ணுங்க, அதான் பெட் என்ன பொறுத்த வரையும். நீங்கள் ரொம்ப ஹைட்டு ஏற்றிட்டு எங்கேயாச்சும் காணாட்சி அப்படின் நீங்கள் வாங்குற காசு உங்களுக்கு தான் வேஸ்ட்டு. அதான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு கீழே அப்படியே வச்சு ஓட்டிங்க. ஸோ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னு அங்கேயே கொண்டு வந்து இறக்குறோம் பாருங்கள். ஸோ மக்களை, இதை பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல் அருமையாக இருக்குங்க. வணக்கமாகலே, நான் அவங்க மனம் ஒரு இன்றைக்கி நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா E88 ப்ரோ மேக்ஸ் அங்கே கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி தான் ஒரு அவுட் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பறக்க விட்டு வீடியோ ஃபுட்டேஜ் காமிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு பறகு எல்லாம் காமிங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் நான் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோ தொடச்சா பார்க்க உங்களுக்கு தெரியும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா அவுட்டோரில் தான் வந்து எடுத்துருவோம். மெயின் நம்ம எடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயகாடு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து எடுக்கணும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பறகு சேப்பில் எல்லாமே நம்ம கிளியராக பார்க்குறோம். மெயின் இது ஓப்பன் பண்ணி எப்படி காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் சின்ன பசங்க பார்த்துட்டு இருப்பீங்க, தாராளமாக இதை இது எடுத்துக்கலாம். நான் என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நீங்கள் பறக்க வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் பறக்க விடுங்க. நீங்கள் ரொம்ப ஹைட்லாம் பறக்கக்கூடாதீங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹைட்டு பறக்க வரீங்க அப்படின்னா அப்படியே ஏறி அப்படியே காணா போக வாய்ப்பு இருக்குது 100%. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழே பறக்க வரோமோ அந்த அளவுக்கு சேஃப்டி. ஏன்னா அது தெரிய மாட்டேது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னால் ஒரு தென்னமரம் மேலே பறக்க வரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு தென்னமரத்துக்கு மேலே நீங்கள் ரெண்டு தென்னமரம் பறக்க விட்டு காணா போச்சுங்கிறீங்க. ஏன்னா சில பேர் இது தெரிய மாட்டேது, விஷயம் தெரிய மாட்டேது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஜிபிஎஸ் அந்த மிஷின் கிடையாத ட்ரோன். ஏன்னா அந்த கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்டர் நம்ம கொடுத்துமா, அந்த கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இயங்குமே தவிர உங்களுக்கு ரொம்ப ஜிபிஎஸ் அது மட்டும் தான் உங்களுக்கு போனால் ரிட்டர்ன் வர அதுமாதிரி ஆப்ஷன் வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா காமிச்சிடுறேன். ஃபுல் செட்டு பாருங்கள், ஏன்னா ஃபுல் செட்டு உங்களுக்கு நான் ட்ரோன் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் பேட்டரி காம்போங்க. நான் ஃபஸ்ட்டே எல்லா ட்ரோன் வீடியோ சொல்கிற மாதிரி தான், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரிக்கு 8லேருந்து 10 நிமிஷம் பறக்க வச்சுக்கலாம். இதான் அந்த பேட்டரி உங்களுக்கு, இது உங்களுக்கு 1800 mAh வரும். தாராளமாக உங்களுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் பறக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பறக்க வைக்க போகிறீங்க இல்லை ஒரு ட்ரைனிங் பர்பஸாக வேணும் இல்லை சின்ன பசங்களுக்கு வாங்கி தரேன் தாராளமாக இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதாவது சொல்லிட்டு அப்படின்னா உங்களுக்கு சின்ன பசங்களுக்குலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் வாங்கி கொடுனா ஜாலியாக வச்சு ஓட்டலாம். உங்களுக்கு நல்லா உடைக்கிற வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. இந்த கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்தமாதிரி ஆப்ஷனாக கொடுத்துருவாங்க. வேறு என்னென்ன உள்ள இருக்குன்னு காமிக்கிறேன். வேறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கார்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விங்ஸ், உங்களுக்கு 4 விங்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் எங்கேயாச்சும் பறக்க வரும்போது எங்கேயாச்சும் இடிச்சு கீழே வந்து விங்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுலேருந்து அது மாற்றிக்கலாம். உங்களுக்கு அதுக்கான டூல்ஸ் கூட உள்ளே கொடுத்துருவாங்க. நம்ம கழட்டக்கூடிய நெட்டு போல்ட் எல்லாமே வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு V8 பின்னும் கொடுத்துருவாங்க. நம்ம சார்ஜ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னில் போட்டு ஓட்டினீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப நாள் வரும். நிறைய பேர் ஹை வோல்டேஜில் போகிறீங்க அப்படின்னா பேட்டரி சீக்கிரம் வீக்காக வாய்ப்பு இருக்குது. மெயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய மாட்டுது. ஏன்னா இந்த மாதிரி பேட்டரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சார்ஜ் பண்ண தெரிய மாட்டுது. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போட்டு பகல் எடுக்கிறீங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாளே கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பேட்டரி சார்ஜ் ஏற்றினோம்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் போட்டாலே போதும் உங்களுக்கு, அதே ஃபுல்லாகிடும். நீங்கள் தாராளமாக 8லேருந்து 10 நிமிஷம் பறக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இந்த தயவு செய்து இந்தமாதிரி பேட்டரிக்கு போடாது. ஏன்னா இந்தமாதிரி பேட்டரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வேலை செய்யாது. கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க பட் அந்தளவுக்கு வேலை செய்யாது. பேட்டரி வீக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 ஹவர் மட்டும் போடுங்க, அது மேலே போடாதீங்க. இதுக்கப்புறம் உள்ளே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் பேப்பருங்க.
இந்த ட்ரோன். ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனையும் மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் ஒய்ஃபை மூலம் கனெக்ட் பண்ணிட்டேன், எல்லா விஷயமும் செஞ்சுட்டேன். உங்களுக்கு நான் வீடியோ ஃபுட்டேஜ் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு பாருங்க. ஏன்னா அந்த சைடு ஓவராக வெயில் அடிக்கிறதுனால நம்ம அந்த சைடு போய் காமிக்க முடியாது, நான் இங்கேயே வச்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவு காமிக்கிறேன். கிட்ட ஒன்று வா. ஸோ மக்களை வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான், பட் ஆனால் வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் கீழே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து காமிச்சிடறேன் பாருங்கள். ஸோ மக்களை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு செம ஒருத்துங்க, இது பார்த்தால தெரியும் உங்களுக்கு. இது ரேட் என்னமோ வெறும் 1800 ரூபா தான். இந்த ரேட்டுக்கு கேமரா குவாலிட்டி பாருங்கள், ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட் இருக்காது வெளியே. என்னை பொறுத்தவரைக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மற்ற இடத்துல வாங்குறதோட நம்மள்கிட்ட அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கேமரா. ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணி தான் கொண்டு வருவோம். நான் அப்படியே கையை மாற்றுறேன், கையை வலிக்குது. ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்கள் வீடியோ பார்க்குறது ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதோட பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சு இதை நம்ம ஃபைனலாக எடுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பறக்க விட்டு அவுட் ஃபுட் எந்த அளவுக்கு இருக்குது, மெயின் கேமரா குவாலிட்டி வேணும் ப்ரோ அப்படின்னு இன்ட்ரெஸ்டோடு இருக்கவங்க தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்துங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டுக்கு செம்ம ஒருத்துன்னு சொல்லலாம். கேமரா நல்லாயிருக்கும், ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் ஹைட்டு பறக்க விடக்கூடாது, ஒரு தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓவர் ஹைட்னா சில பேர் 1.5 தன்னம்பருக்கு மேலே ஹைட்டு பறக்க வரீங்க, காணா போக வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் பறக்க வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ஃப்ளோர் 2nd ஃப்ளோர் சின்ன பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க. ஏன்னா இந்த ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச மாதிரி தான் வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபோட்டோ எல்லாமே பக்கவாக எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தூரம் பறக்கவிட்டு இது பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போனா உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்கிற இடத்துல பறக்கக்கூடிய அந்தமாதிரி பறக்க விடாதீங்க தயவுசெய்து. ஏன் சொல்கிறா அப்படின்னா நீ வீடுகள் இருக்கிற இடத்துல பறக்க வரீங்க அப்படின்னா பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணா போக வாய்ப்பு இருக்குது. பட் எங்கேயாச்சும் இப்போ வந்துச்சுன்னா பட் யாருமே எடுத்தாலும் தரமாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க வரீங்கன்னா ஒரு எம்டி கிரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொண்டு போய் பறக்க விடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக பறக்க விடலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காற்று கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு பறக்க விடுங்க. ஒவ்வொரு காற்றுல பறக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இழுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே தேடி போகிற கடையும் கிடைக்காது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் லிமிட்டாக தான் பறக்கணும், ரொம்ப ஹைட்டு பறக்க விடக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு கீழே வச்சுட்டு இதில் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இந்த அளவுக்கு எல்லாமே பறக்க வச்சு காமிக்கிறேன். ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரோனை கீழே வச்சிடணும், ஓகே. ஃப்ளாட்டான இடத்துல வைக்கணும், இல்லை மேடு பள்ளம் வைக்கக்கூடாது, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆன் பண்ணணும். கீக்கின் சவுண்டு வந்தப்பறம் ஃபஸ்ட் வாட்டி மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் இந்த காணை ஒரே இடத்த பிடிச்சி வைக்கணும். உங்கள் லைட் வந்து அதில் பிளிங்க் ஆகிட்டு நிற்கும், அதுமாதிரி எடுக்கணுமே ஒன்று நிமிஷம் பிடிச்சி வச்சுட்டு தான் கை எடுக்கணும், உடனே எடுக்கக்கூடாது. இதுமாதிரி ஒரு 3 வாட்டி பண்ணிவிட்டு அப்புறமேட்டே எடுத்து பறக்குவோங்க. எடுத்தோடனே நீ பறக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது, கண்ட்ரோல் வராது. இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ எந்த அளவுக்கு பறக்குதுன்னு பாருங்கள். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காற்று ஓவராக தான் இருக்குது, பட் காற்று இருந்தாலும் பட் நான் உங்களுக்கு பறக்க வச்சு காமிக்கிறேன், ஓகே. நான் வீடியோவும் ஆன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன், ஓகே. வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, ஓகே. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்க உங்களுக்கு ஹைட் எத்தனை பாருங்க. ஸோ மக்களே பாருங்க நல்லா ஹைட் ஏற்றிட்டோம் கொஞ்சம் ஓரளவு. காற்று கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணால் இது நல்லா இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் ஏற்கனவே 2 ட்ரோன் ஓட்டினேன், பட் அதில் இருக்கிற கூட இது கண்ட்ரோல் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா காற்றை நல்லா இது பண்ணுது உங்களுக்கு. நான் அப்படியே ஹைட் ஏற்றுறேன் பாருங்கள். ஏன்னா ஹைட் ஏற்றுறேன் கொஞ்சம் வீடியோ ஃபுட்டேஜ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ், நானும் கொஞ்சம் ஐடியா தரேன் பாருங்க. பத்தி என்ன கம்மி ஸோ மக்களை பார்த்துருப்பீங்க. அப்படியே எனக்கு அப்படியே நான் பேக்கில் காமிக்கிறேன் பாருங்க, அப்படியே வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் இருக்குங்க ஹைட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஹைட்டு ஏற்றுறேன், நான் அப்படியே கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஏற்றுறேன் பாருங்கள். அப்படியே நம்மள கொண்டு வர பாருங்கள். நல்லா ஒரு சேஃபிளாக பறக்குதுங்க, உண்மையில் நினச்சி பார்க்கல. ரேட்டு கம்மி ரேட்டு தான், பட் இந்த அளவுக்கு சேஃபிளாக இருக்குன்னு உண்மையிலே எதிர்பார்க்கலங்க. வேறு லெவலுங்க என்னை பொறுத்த வரைக்கும். கிட்ட கொண்டு வரேன் பாருங்கள், நல்லா சிட்டாக பறக்குதுங்க. என்ன என்னத்த சொல்கிறது இல்லை, இந்த ரேட்டுக்கு சமம் ஒருத்துன்னு சொல்லலாம். அப்படியே கீழே இறக்கிட்டு நான் அங்கிட்டு கொண்டு போய் பறக்க வைக்கிறேன் கொஞ்சம். ஸோ மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க,
செம்ம ஒருத்துங்க, கொடுக்குற ரேட்டுக்கு செம்ம ஒருத்தன் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க நான் எந்த அளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினுக்கு பழக்கும் போது வீடியோ ஃபோட்டோ ரெண்டுமே ஷூட் பண்ணுதுங்க. நான் ஓரளவுக்கு மேலே கட்டாயிருந்து நினச்சேன், பட் நல்லா ஐடி ஏற்றிட்டேன். உங்களுக்கு நீ வீடியோ ஃபுட்டேஜ் நான் வேணால் சைடில் போடுறேன், நீ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வீடியோ குவாலிட்டி இருக்குது, இந்த ரேட்டுக்கு செம்ம ஒருத்தன் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் உங்களுக்கு ஐடி ஏற்றிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேஃபாக பறக்குது, நான் இன்னும் உங்களுக்கு ஏற்றி காமி என்னாலும் எந்த அளவுக்கு ஐடி ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்றிட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக, உங்களுக்கு நான் அப்படியே கீழே வச்சுட்றேன். நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஓகே, மொபைல் வந்து இந்த வாட்டி நான் பாக்கெட்ல போட போகிறேங்க, ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கா கண்ட்ரோலில் வைக்கும் போது. பட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல போட்டுட்டு இப்போ ஒன்லி கண்ட்ரோலை மட்டும் கையில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டி பார்ப்போம். அதான் கண்ட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம். இந்த வாட்டி ஹைட்டு போக போதுங்க, ஹைட்டு பாருங்க, ஹைட் எந்த அளவுக்கு ஏற்றுன்னு பார்ப்போம். என்ன காமி சொமக்களை பாருங்கள், நான் முன்னாடி போகிறேன். ஐடி ஏற்றினேன் செம்ம ஐட்டுங்க, செம்ம ஐட்டு, ஒன்றரை தனமரம் இருக்கும் ஐட்டு, உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவல். ஸோ சொன்ன மாதிரி தான் பேட்டரி டைமிங் செம்மையாக உங்களுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் பறக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சேஃபாக பறக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் முடிஞ்சால் ஐட்டி ஏற்றுறேன். இந்த மாதிரி பார்க்க முடியலங்க, மேலே செம்ம ஐட்டுங்க, வேறு லெவல், செம்ம ஒருத்து. அதனால் மேலே பார்க்க முடியல, கண்ணே வலிக்குது. இன்னும் கொஞ்சம் கூட ஐட்டி ஏற்றுறேன், இவ்வளோ தான் போயிடும் பார்ப்போம். ஸோ கண்ணுக்கு தெரியாத அளவு கொண்டு போகிறேன். ஓகே, நீங்கள் பாருங்கள், நிறைய பேருக்கு டவுட்டு இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஐட்டி ஏற்றிட்டேன், பைட் அப்படியே கீழே பார்த்து செம்மையாக அடிக்கிறாப்புல, இந்த ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ காற்று எழுதுரு போதுங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் அப்படியே கீழே இறக்கிறேன், பட் நம்மளால் கையில் பிடிக்க முடில. ஸோ நீங்கள் அவ்வளோதான், பொறுமையாக இறங்கிறோம். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பக்கம், உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ஸ்டெபிலிட்டி பார்த்துருப்பீங்க, இந்த அளவுக்கு ஸ்டேபிளாக பறக்குது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்கலங்க, இந்த ரேட்டுக்கு இருக்குமான கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் செம்ம ஒருத்துன்னு சொல்லலாம், ஏன்னா கொடுக்குற ரேட்டுக்கு செம்ம ஒருத்துங்க. நான் சொன்ன மாதிரி 8லேருந்து 10 நிமிஷம்னு சொன்னேன் நான், பட் நான் ஓட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சுங்க. பட் இன்ன வரைக்கும் பறக்குது, நான் சொல்லி சிங்கிள் பேட்டிக்கு சொல்கிறேன், உண்மையிலே செம்ம ஒருத்து. இப்போ நான் சொல்கிறேன் E88 Pro Max ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா சீக்கிரம் புக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மக்களே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வேறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் ஏற போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த தீபாவளி ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1800 தாராளமாக வாங்கிங்க. ஏன்னா உங்களுக்கு தீபாவளி ஆஃபர் வந்து நான் 10 டேஸ் தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கேன். ஓகே, 10 டேஸ்க்கு அப்புறம் போச்சு அப்படின்னா இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து 2500 கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது 8 MP இருக்கட்டும், உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சேஃபாக பறக்குது, நம்ம எந்த அளவுக்கு ஐடி ஏற்றணும், இந்த அளவுக்கு மறுபடியும் கொண்டு வந்தோம், வீடியோ குவாலிட்டி எல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க தாராளமாக இது பண்ணிக்கலாம். மெயின் வந்து நீங்கள் இதை இடிக்காமல் ஓட்டணுங்க, இடித்து இடித்து ஓட்டுறீங்க அப்படின்னா டேமேஜாக வாய்ப்பு இருக்கும். நான் இப்போ எப்படி பறக்க ஓட்டு, இப்போ நான் பொறுமையாக இறக்கினேன், இந்த மாதிரி நீங்கள் ஓட்டி பற இப்படின்னா இறக்குனாலே போதும் உங்களுக்கு. ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஓடுத்துன பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் வேணாம், இதுக்கு லாஸ்ட்டு போடுறேன். நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்கள், செம்ம ஒருத்துங்க, வேறு இது ஃபுல்லாக வார்த்தையே கிடையாது என்ன. ஏன்னா மறுபடியும் நான் அதான் சொல்லிட்டுருக்கேன், ஏன்னா நான் இவ்வளவோ ட்ரோன் ஓட்டியிருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காற்று ஓவராக அடிக்குது உங்களுக்கு தெரியுதா, அதில் இந்த சைட்லாம் பாருங்கள் செடியில் எந்த அளவுக்கு சாஞ்சி கிடக்குன்னு. ஸோ மக்களை எந்த அளவுக்கு சாஞ்சி கிடக்கு உங்களுக்கு செடி தெரியுதா, உங்களுக்கு அந்த அளவுக்கு பவராக காற்று அடிச்சுட்டு இருக்கு உங்களுக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டேபிளாக பறக்குது நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. மெயின் நம்ம நினச்ச மாதிரி எங்கே பறக்க விட்டோமோ, எங்கேருந்து ஆரம்பித்தோமோ திரும்ப அதே இடத்து கொண்டு வந்தேன். பட் மற்ற ட்ரோனு கூட கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டு போணுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பறக்க வரமோ அதே இடத்துக்கு வந்த ஒரே ட்ரோன் இந்த ட்ரோன் தான் சொல்லலாம். ஸோ கொடுக்குற ரேட்டுக்கு செம்ம கொடுத்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஓட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை கழட்டி தனியாக வச்சுருங்க, நீ அப்படியே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்கள் பேட்டரி வந்து ஓட்டி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை தொட்டிங்கன்னா கொஞ்சம் ஹிட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஓரம் வச்சுட்டு இது சார்ஜ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour கழிச்சிட்டு நீங்கள் சார்ஜ் போடுங்க. அப்படியே நீங்கள் ஓட்டி முடிச்சுட்டு சூடோடு போய் கொண்டு போய் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு டைமிங்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி முடிச்சுட்டு வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ மக்களே அவ்வளோதாங்க,
வீடியோ போய் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரோன் வேணும் அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் ஓடிட்டுருக்கும், அதில் உங்களுக்கு இந்த நம்பர்னா கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு புக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கினா கூட நம்ம கடையோட அட்ரஸ் நான் உங்களுக்கு கிளியர் சொல்கிறேன். நம்ம கடை வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா சென்னை நுங்கம்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் நுங்கம்பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் லோயலோ காலேஜ் பக்கத்தில் தான் நம்ம கடை. லோயலோ காலேஜ் பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா புஷ்பா நகர்னு சொல்லுவாங்க. அந்த நகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் போன ஒரு ரோடு ரோட்டில் தான் நம்ம கடை மெயினாக லொக்கேஷன் இருக்குது. சப்போஸ் வேணுங்கிறோம் டேட்டா கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க இல்லை ப்ரோ வெளியூர்லேருந்து பார்க்குறேன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. வெளியூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா நம்ம கொரியர் பண்ணிக்கலாம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 வரும், டெலிவரி காசு 100 வரும். எனக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே இல்லை ஃபோன்பே இல்லை பேடிஎம்மில் வந்து எனக்கு அமௌண்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் போடுறோம். நான் இன்றைக்கு கொரியர் போடுறேன்னா நீங்கள் நாளைக்கே கையோடு வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ போகிற உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே இதே நம்பரை கால் பண்ணி புக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் இதுமாதிரி சூப்பராக வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ, பை பை. ஒரு முக்கியமான விஷயம், இதுமாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணுமா அப்படின்னு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி ட்ரோனாக இதுமாதிரி பறக்க விட்டு உங்களுக்கு வீடியோ வேணுமோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா வேறு ஏதாச்சும் ஒரு கலெக்ஷன் பண்ணிங்கன்னா நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா பண்ணுவேன். சப்போஸ் இல்லைன்னா இது பண்ணுவேன். ஏன்னா வாரத்துக்கு எப்படியும் ஒரு கண்டிப்பாக இதுமாதிரி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வேணுங்கிறவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, டக்குன்னு கால் பண்ணி புக் பண்ணிங்க. ஓகே.